பாலமேடு வணிக வளாகத்தில் சில்லறை வியாபார கடைகள் நாளை முதல் மூடப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி நாளை முதல் கோயம்பேடு சந்தையில் மொத்த வியாபாரத்திற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் சில்லறை வியாபாரங்களுக்கு தடை விதிப்பதாகவும் தெரிவித்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள சிறு மொத்த வியாபாரிகள் கோயம்பேட்டில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசின் அறிவிப்பால் 1800 மேற்பட்ட சில்லறை வியாபார கடைகள் மூடப்படும் என்றும் இதனால் 8000 மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் அவர்கள் கூறினர். மேலும் நாளை சிறு மொத்த வியாபார கடைகளும் திறக்க அரசு அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். கோயம்பேடால பரவவே இல்லைங்க, அது வந்து ஒரு ஒரு பொருளிங்க. அது வந்து கொரோனான்றது கோயம்பேடு மட்டும்தான் பரவுமா, வேற எங்கேயுமே பரவாதா? தேர்தல் பிரச்சாரத்தில் 10,000 பேர் 20,000 பேர் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணலையா சார்? சார், கொரோனான்றதுக்கு நாங்கள் தடுப்புக்கான முயற்சிகள் அனைத்தையும் சொல்லுவோம். எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்கோம், சானிடைசர் வச்சிருக்கிறோம், கொரோனா விதிமுறைகளை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாருமே தடுப்பூசியும் போட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான விதிமுறைகள் சொல்லுங்க. இப்ப என்னன்றாங்க, சில்லறை கடையை மூட சொல்றாங்க. சில்லறை கடையை தனியா மூடிடு, ஹோல்சேல் கடைக்காரங்க விடுன்றாங்க. அப்ப ஹோல்சேல் கடைக்காரங்க தான் வயிறு வாயி இருக்குதா? சில்லறை கடைக்காரங்க இல்லையா, அவங்களுக்கு தான் குடும்பம் இருக்குதா? இது குடும்பம் இல்லையா? இது அங்க வந்து அவ்வளவு கூட்டம் வருது, அங்க கொரோனா வராதா? வண்டி டிராபிக்ல இருந்து ஒரு ஜன காலையில இருந்து போக வர முடியல. இது மொத்த வண்டியும் ஹோல்சேல் தான் வருது. இப்ப கூட போய் வராங்க கூட, அங்க கொரோனா வராதா? சில்லறை வியாபாரிகள் தான் வருமா? சில்லறை வருது எழுச்சி வாயா? இதனிடையே வியாபாரிகளுடன் கருத்து கேட்காமல் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும், கோரிக்கை தொடர்பாக சிஎம்டிஏ உறுப்பினர் செயலாளர்களுடன் கலந்தாலோசிக்கப்படும் என்றும் சிஎம்டிஏ முதன்மை நிர்வாக அதிகாரி கோவிந்த்ராஜ் தெரிவித்தார். தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் நிபுணத்துவ உறுப்பினராக முன்னாள் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் நிபுணத்துவ உறுப்பினராக கிரிஜா வைத்தியநாதன் அண்மையில் நியமிக்கப்பட்டார். இதனை எதிர்த்து பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அந்த அமைப்பு தாக்கல் செய்த மனுவில் தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டப்படி சுற்றுச்சூழல் விவகாரங்களை கையாள குறைந்தபட்சம் 5 நிர்வாக அனுபவம் வேண்டும் என்றும், ஆனால் சுற்றுச்சூழல் விவகாரங்களை கையாள்வதில் 5 கூட அனுபவம் இல்லாத கிரிஜா வைத்தியநாதனுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கிரிஜா வைத்தியநாதன் நியமனம் குறித்து அதிருப்தி தெரிவித்த தலைமை நீதிபதி அந்த பதவிக்கு சட்டப்படி தேவைப்படும் தகுதியை அவர் பெற்றிருக்கவில்லை என்றும் கூறி நியமனத்திற்கு தடை விதித்தார். அத்துடன் இந்த வழக்கு விசாரணையை ஏப்ரல் 16 தேதிக்கும் தலைமை நீதிபதி தள்ளி வைத்தாா்.